யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:6 10 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை விரித்து வரலையே சொல்லுவோமா? பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆயத்தமாய் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை திறந்து விடும். கணநித்திரையின் ஆவிகள் சோர்வுகள் இயேசுவின் நாமத்திலே ஜீவிதங்களை விட்டு நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். விழிப்போடு கர்த்தருடைய வசனத்தை கேட்க, இந்த நாளில் கேட்கிற வார்த்தைகள் நூறுத்தனையான பலனை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கொள்ளும். எல்லா பலவீனங்களையும் சோர்வுகளையும் அடியேனுடைய சரீரத்தை விட்டு நீக்கும். இந்த காலை ஒளியில ஒரு புதிய பலத்தை அடியேனுக்கு இந்த காலையில தருவீராக. வார்த்தைகளை ஞாபகமூட்டும். நம்முடைய வசனம் வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும், அதிகாரத்தோடு வரட்டும். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்திருக்கிற காரியம் அதன் மூலமாய் நடைபெறட்டும். சிலுவையை மாத்திரம் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்களை மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். கர்த்தர் மோசையோடு சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் காணப்படுகிறார். மனுஷரோடு கூட காலாகாலங்களில் உடன்படிக்கை செய்த தேவன் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9:13 நான் வாசிக்கும் போது, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க, இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கை என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். கர்த்தர் உடன்படிக்கை செய்தவர் மட்டுமல்ல, உடன்படிக்கை என்ன செய்கிறவர்? நினைவு கூறுகிறவர். நினைக்கிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு முன்பதாக எத்தனையோ பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், தீர்மானம் செய்கிறார்கள், ஆனால் மறந்து போகிறார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உடன்படிக்கை செய்தாலும் வாக்குத்தத்தம் செய்தாலும் எல்லாவற்றையும் அதன் காலங்களிலே என்ன செய்கிறவர்? நினைவு கூறுகிற தேவனாய் காணப்படுகிறார். நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்து சகலவற்றையும் அழித்து போட்டது. நோவாவுடைய குடும்பம் மட்டும் வெளியே வந்தது. கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தர் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். நோவாவே, இனி ஜலப்பிரளயத்தினாலே இந்த உலகத்தை நான் அழிக்காதபடிக்கு நான் என் வில்லை மேகத்தில் என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். ஜலப்பிரளயம் பெருக நினைக்கும் போது அந்த வில் மேகத்திலே தோன்றும். அப்பொழுது நான் என் உடன்படிக்கையை என்ன செய்வேன்? நினைவு கூர்ந்து ஜனங்களை அழிக்காதிருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார்.
நான் இந்த காரியத்தில் உங்களை விஸ்தாரமாய் கடந்த நாட்களிலே பேச நேர்ந்தது. அந்த வில்லிலே காணப்படுகிற ஏழு நிறங்களை குறித்து தான் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நிறமும் தேவனுடைய மேன்மையான குணாதிசயத்தை குறிக்கிறது என்று சொல்லி நான் சொல்லி வந்தேன். முதலாவது நிறம், அவருடைய தன்மை என்னவென்றால் ஒரு தகப்பனுடைய குணம் தேவனிடத்திலே காணப்படுகிறது. நம்மை அவர் தகப்பனை போல ஏந்தி சுமந்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது நான் உங்களோடு கூட சொன்னேன், அவர் தகப்பனை போல் மாத்திரமல்ல ஒரு மெய்ப்பனை போல சுபாவமுடையவராய் காணப்படுகிறார். எவ்விதமாய் ஒரு மெய்ப்பன் தன் குட்டிகளை பெயர் சொல்லி அழைத்து அந்த குட்டிகளை தன் மடியின் மேல் சுமந்து கரவராடுகளை தன் தோளின் மேல் சுமந்து நடத்துகிறது போல மெதுவாய் நடத்துகிறவர் என்று கடந்த வாரத்தில் உங்களோட நான் பேச நேர்ந்தது. இந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய ஏழு ஸ்வாபங்களை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மூன்றாவது ஸ்வாபம் கழுகினுடைய ஸ்வாபம். இந்த காலை வழியில கழுகுக்கு ஒப்பாய் நம்முடைய தேவன் செய்கிற கிரியை எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் உங்களோடு சொற்ப நேரம் நான் பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 32:11 வாசிக்க கேட்போம். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அதன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. இங்கே கழுகினுடைய முதலாவது ஸ்வாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கழுகானது கண்மலையின் மேல் தன்னுடைய கூடுகளை கட்டி அதில் முட்டைகளை வைத்து அடைக்காக்கும். அந்த குச்சுகள் பொறித்து அவைகள் ஒரு பறக்கத்தக்கதான வயது அடையும் போது கழுகானது செய்கிற காரியம், குஞ்சுகள் இதுவரைக்கும் முள்ளினால் செய்யப்பட்ட குச்சிகளினால் செய்யப்பட்ட அந்த கூட்டிலே அது கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு ஏதும் அந்த குச்சியினாலோ முள்ளுகளினாலோ பாதிப்பு ஏற்படாதபடிக்கு எங்கிருந்தாயினும் பஞ்சு மற்ற நார் போன்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து மெதுவாய் அதை உள்ளே வைத்து அடுக்கி வைத்திருக்கும். சம்பிரமமாய் இந்த கழுகுகள் கழுகின் குஞ்சுகள் அந்த கூட்டிலே இருந்து கழுகு கொண்டு வருகிற ஆகாரத்தை உண்டு நன்றாய் வளர ஆரம்பித்து விட்டது. பறக்கும் நிலைமை வரும் போது தாய் கழுகு செய்கிற காரியம், முதலாவது அந்த குஞ்சில் இருக்கிற கூட்டிலே இருக்கிறதானே நல்ல சொகுசாய் இதுவரைக்கும் காணப்பட்ட பஞ்சையும் நாரையும் வெளியே எடுத்து தள்ளிவிடும். இப்பொழுது அந்த கழுகினாலே உள்ளே குஞ்சுகளினாலே உள்ளே இதுவரைக்கும் சம்பிரமமாயிருந்தது போல சுகமாயிருந்தது போல இருக்க முடியாது. குச்சிகள் அங்கு இங்கும் குத்தும், மறுபடியும் குச்சிகள் எல்லாம் பிடுங்க ஆரம்பித்து விடும். கூட்டை முழுவதுமாய் களைத்த உடனே இப்ப குஞ்சுகள் தவற ஆரம்பிக்கும், மெதுவாய் நடக்க பார்க்கும். ஆனால் நடப்பது அல்ல ஒரு குஞ்சு கழுகினுடைய வேலை. அது செய்ய வேண்டிய காரியம் என்ன? கழுகு பறக்க வேண்டியதாய் இருக்கிறது. அதற்காக செய்கிற காரியம் என்ன? அது கூட்டை களைக்கிறதோடு மாட்டுமல்ல அந்த குஞ்சுகளின் மேல் என்ன செய்யும்? அசைவாடும் என்று சொல்லி சொல்வார்கள். தன் செட்டைகளை விரித்து அதன் மேல் வைத்துக் கொள்ளும். அதற்கு பிறகு அது செய்கிற காரியம், அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டையின் மேல் என்ன செய்தோம்? சுமந்து கொண்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஒரு தாய் கழுகு தன் குஞ்சை தன் செட்டையின் மேல் வைத்துக்கொண்டு உயர பறந்து அப்படியே விட்டுவிடும். எதற்கு என்று சொன்னால், இந்த குஞ்சு கழுகு என்ன செய்ய வேண்டும்? பறக்க பழக வேண்டும். அது விட்டுவிடும், அது தன் செட்டைகளை அடிக்கும். இனி தாழ விழுவோம் என்கிற நிலைமையில உடனடியாய் மறுபடியும் போய் தாய் கழுகு தன் குஞ்சை தன் செட்டையின் மேல் சுமந்து கொண்டு மறுபடியும் மேலே உயர கொண்டு போகும். இவ்விதமாய் ஒவ்வொரு சமயமும் அந்த கழுகு செய்து, இப்பொழுது அந்த குஞ்சு கழுகானது நன்றாய் பறக்கத்தக்க நிலைமையை அது கற்றுக்கொள்ளுகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவெளியிலே நான் உங்களோடு சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தருடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் சுமப்பது. சுமக்கிற ஒரு சுபாவமுடையவராய் அவர் காணப்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் சுமக்கிறார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19:4 நான் வாசிக்கும் போது வசனம் அங்கே சொல்லுகிறது இப்படியாக, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கண்டிருக்கிறீர்களே. நன்றாய் கவனியுங்கள். கழுகு தன் செட்டைகளுடைய செட்டைகளின் மேல் சுமக்கிறது போல கர்த்தர் ஒருவர் தான் உங்களை என்ன செய்தார்? சுமக்கிறவராய் காணப்பட்டார். வேறே தேவன் ஒருவரும் உங்களோடு இருந்தது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் கடினமாய் தோன்றி இருந்தது, நெருக்கமான வேலைகள் கடந்து வந்தது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் காணப்பட்டது. அந்த வேலைகளெல்லாம் நம்முடைய பரம தகப்பன் நம்மை தூக்கி சுமக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாளும் அவர் நம்மை தள்ளாட விடவே இல்லை. என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே என்ன செய்தது? தப்பிற்று என்று எழுதப்பட்ட சங்கீதக்காரருடைய வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை சுமக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறத நாம் அறிந்திருக்கிறோமா? உபாகமத்தின் புஸ்தகம் 31:31 வாசிக்கிற வேளையிலே ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தாரா? சுமந்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இந்த ஜனம் இந்த 40 ஆண்டு காலமும் கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறவராய் காணப்பட்டார்? சுமந்து வருகிறவராய் காணப்பட்டார். எப்படி? ஒரு தகப்பனை போல, ஒரு கழுகை போல கர்த்தர் நம்மை என்ன செய்கிறவராய் காணப்பட்டு இருக்கிறார்? சுமந்து வந்திருக்கிறார். அவரால் தூக்கி சுமக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:10 வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறதே, பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், அவர் அழிக்கும் பலன், இதோ அவர் அழிக்கும் பலன் அவரோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன், அவர் முகத்துக்கு முன்பாக செல்கிறது, மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் என்ன செய்வார்? நடத்துவார். சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டு. பிரியமானே, இன்னைக்கு அநேக சமயங்களிலே நாம் சொல்கிறோம், நான் ஒருவனாய் என் பாரத்தை என்ன செய்கிறேன்?
சுமக்கிறேன். இந்த பாரம் என்னாலே சுமக்க கூடாததாய் காணப்படுகிறது. இந்த குடும்ப சுமை, இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், பாரங்கள் என்னாலே ஒருவனாய் சுமக்க முடியவில்லை. நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி தேவ சன்னிதானத்திலிருந்து காலை வழியில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயாய் சுமக்கவில்லை, கர்த்தர் உன்னோடு சேர்ந்து உன் பாரங்களை என்ன செய்கிறவர், சுமக்கிறவராய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 வாசிக்கும் போது, கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார், ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரத்தை யார் மேல் வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னாலே சுமக்க முடியாது என்று ஒருவேளை நாம் சொல்லலாம், நம்முடைய பாரம் வைக்க வேண்டிய ஒருவர் உண்டல்லவா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள், வைத்து விடுங்கள். அவர் சுமப்பார் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும், அவர் மாற்றுகிறவராய் காணப்படுவார். மார்த்தாலே போல கிறிஸ்து சொல்லுகிறாரே, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய், கலங்குகிறாய். நீ கவலை வரும்போது கலக்க வரும், கலக்க வந்தால் அப்புறம் நாம் என்னென்ன செய்வோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, நம்மை சுமக்கிற ஒருவர் உண்டே, அவரிடத்தில் நம்முடைய பாரங்களை வைப்போம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட்டார், அவர் நம்மை சுமந்து அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் சுமக்கிறவர் மட்டுமல்லங்க, ஏசாயா தீர்க்கன் சொல்லும் போது சொல்கிறார், 46:3-4 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினே, உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், முதிர் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். நான் உங்களை என்ன செய்வேன், சுமக்கிறது மட்டும் அல்லையா, கடைசி வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை என்ன செய்வேன், தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா, கர்த்தர் சுமக்கிறவர் மட்டுமல்ல தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில ஒரு கழுகினுடைய சுபாவம் சுமப்பது போல தன் குஞ்சுகளை, நம்மையும் இதுவரைக்கும் இந்த 2018 இந்த 5 இந்த 13 வரைக்கும் என்ன செய்து வந்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறார். ஐயா எவ்வளவு நன்றி சொல்லணும். இந்த வாரத்தில் ஏறக்குறைய 2-3 பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார்கள். நல்ல ஊழியத்தை செய்து கொண்டு வந்த அருமையான கர்த்தருடைய தாசர்கள் திடீரென்று மரித்து போனார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த வேதனை. சிறிய சிறிய பிள்ளைகள், 6வகுப்பும் 9வகுப்பும் படிக்கிற சிறு பிள்ளைகள், ஆனால் அவர் மறித்தபடினால அவருடைய ஜீவிதம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறவர், பராமரிக்கிறவர். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதே, என் கண்கள் என்ன செய்யவில்லை, காணவில்லை. ஒருவேளை அந்த கர்த்தருடைய தாசர்கள் மரித்தாலும் அவர்களை அழைத்தவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, மரிக்கவில்லையா, அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். இதுவரைக்கும் அவர்களை சுமந்து கொண்டு வந்தவர் தொடர்ந்து சுமக்க எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2வது சுபாவத்துக்குள்ளே கடந்து போவோம். உபாகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:19 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:19.
அவையாவன அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் போதும். ஆகாயத்திலே கழுகினுடைய வழி, யோசித்து பாருங்க. ரோட்டில் போகிறதுக்காவது இங்கிருந்து இங்கே சேலத்துக்கு போகணுன்னா செல்ஃபோனில் இந்த ஜிபிடியா அதை போட்டு விட்டா அதை சரியாக ரோட்டை என்ன செய்யுது, நமக்கு காட்டுது இந்த வழியில் போகணும். ஆகாயத்தில் பறக்கிற ஆகாய விமானத்திற்கு வழிகாட்டுகிற ஒரு மானி உண்டு. இந்த உயரத்திலே இவ்வளவு ஸ்பீடில் போனால், அதுவும் இந்த மார்க்கத்தில் போனால் சென்னைக்கு இவ்வளோ தூரத்தில் இந்த சமயத்தில் போய் சேர்ந்து விடலாம் என்று கணக்கிடுகிற கம்ப்யூட்டர்ஸ் அதில் உண்டு. ஆனால் கழுகை யோசித்து பாருங்க, அதற்கு ஆகாயத்தில் பறக்கிறது எங்கே போகிறது என்று தெரியாது. ஆனால் போகிறது சாயங்காலம் என்ன செய்கிறது, சரியாய் தன் வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகிறது. ஆகாயத்திலே பறக்கிற ஒரு கழுகினுடைய வழியை யோசித்து பார்க்க வேண்டும். அது எவ்வளவு சரியாய் பறந்து திரும்ப மாலை வழியிலே தன் வீட்டுக்கு வருகிறது என்றால் அதை வழி நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும். அவர்களை வழி நடத்த ஒருவர் காணப்படுகிறார். அதை பார்க்கிலும் நீங்களும் நானும் யாராய் இருக்கிறோம், விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நடக்கிற வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தானா என்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்னும் நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வழிகள் எல்லாம் சாதாரணமானவைகள், தேவனுடைய வழிகளுக்கு ஏற்றவைகள் அல்லவே அல்ல என்றுதான் நான் சொல்வேன். என்றால் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:6 8-9 வசனங்களை வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், எங்கள் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், என் நினைவுகளும் எப்படி இருக்கிறது. நம்முடைய நினைவுகள்லாம் எப்படி, பூலோகத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உயர்ந்த வழியிலே நம் நடக்கிறோமா. கர்த்தர் நமக்கு ஒரு உயர்ந்த வழியை வைத்திருக்கிறார், சாதாரண வழி அல்ல, மேன்மையான வழியிலே நம்மை நடத்த வேண்டும் என்று அவர் சித்த கொண்டவராய் காணப்படுகிறார். அருமையானே, அவர் நடத்துகிற வழியை ஒரு மனுஷனும் என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். அவர் எல்லா வழிகளையும் முன்பே சொல்லுகிறவர் அல்ல. நான் உனக்கா இப்படி வைத்திருக்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி இந்த வழியில நடக்கிற வழியை அவர் சொல்லுகிறவர் அல்ல. ஒருவேளை உங்களுடைய உயர்வை குறித்து உங்களுக்கு வாக்கு தத்தமாய் சொல்லி இருக்கலாம். யோசேப்புக்கு சொப்பனமாய் சொன்னது போல சொப்பனத்திலே சொல்லியிருக்கலாம், தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் நடக்கிற வழி எப்படிப்பட்டது, முடிவை சொல்லி இருக்கிறார். நாம் நடக்கிற வழிகள் எப்படிப்பட்ட வழிகள், நம்முடைய வழிகள் எல்லாம் சாதாரணமானதாய் காணப்படுகிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாம் இப்படி ஏதோ இருக்கிறது போதியா, அப்படியே இருந்துட்டு போயெல்லாம். ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் நன்றாய் கவனிப்போம். எரேமியா 29:11 வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகள் அறிவேன் என்று, நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறார். நம்முடைய வழிகளும் எப்படிப்பட்ட வழிகளாம்? கர்த்தர் நினைத்திருக்கிற வழிகள் மேன்மையானது. அந்த மேன்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். எதிலாயிலும் மாட்டிக்கொள்வதற்கு சிக்கிக்கொள்வதற்கு ஏதுவான வழிகள் அல்ல. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை நாம் நினைக்கலாம் இந்த வழி நடந்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே, ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும் நம்மை நடத்த வேண்டிய வழி எது என்று சொல்லி. நல்ல கவனிப்போம். ஏசாயா 42:16 வாசிக்கிற வேளையில, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி போதுமா? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே கர்த்தர் நேசிக்கிறவர், நடத்துகிறவர். அப்படி என்றால் நாமும் எங்கே போவோம், எங்கே போக வேண்டும் என்று அறியாதபடிக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திகைத்து கொண்டிருக்கிறோம். தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய குமாரனாய் யோசேப்பை, சகோதரரை பார்த்து வா என்று சொல்லி அவனை அனுப்பினார். வனாந்திரத்திலே போனான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் வழிக்கா அறியாதபடிக்கு என்ன செய்தான்? திகைத்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? சகோதரரை காணவில்லை. இதுவரைக்கும் அந்த இடத்துல தான் மேய்ச்சலை மேய்த்து கொண்டிருந்தார்கள் ஆடுகளை, ஆனால் இன்றைக்கு காணவில்லை. ஒரு திகைப்பு, எங்கே போனார்கள் என்று தெரியவில்லையே. அப்பொழுதுதான் அங்கே ஒருவன் வருகிறான். அவனிடத்துல கேட்கிறான். அவன் சொல்கிறான், ஏனப்பா தேடி திரிகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டான். அவன் சொல்லுகிறான், சகோதரரை தேடுகிறேன். அப்பொழுது சொல்லுகிறான் அவன், தோத்தானுக்கு போவோ வாருங்கள் என்று சொல்ல கேட்டவன் கேட்டதுதான் அதை சொல்லுகிறார். இதை நான் கேட்டேன். நடந்தது என்ன? தோத்தானிலே போய் அவர்கள் தன் சகோதரர் என்ன செய்தான்? கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, நீங்கள் வழி தெரியாதபடிக்கு திகைத்து கொண்டிருக்கும் போது உங்களை வழி நடத்தத்தக்கதாக தேவன் ஜனத்தை என்ன செய்கிறவர்? ஆயத்தம் பண்ணுகிறவர். வேதத்தில் என்ன வாசிக்கும் போது எலியாவுக்கு கர்த்தர் சொன்ன முதலாவது வார்த்தை, நீ போய் கேரித்திலே உன்னை என்ன செய், ஒழித்துக்கொள். 3.5 ஆண்டு காலங்கள் தேசத்தில் பஞ்சம், ஒழித்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறார். இனி எப்படி இந்த 3.5 ஆண்டுகள் கழியும்? ஆனால் கர்த்தர் ஒரு வழியை அவனுக்கு என்ன செய்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சாதாரண வழிகள் அல்ல, அது மேன்மையான வழியாய் காணப்பட்டது. கர்த்தருடைய ஜனமே, சாஸ்திரிகள் இயேசுவை காணும்படிக்கு அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். இருந்தால் அவர் யூதருடைய ராஜா நினைத்து கொட்டாரத்தில்தானே பிறப்பார் என்று அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தவர்களுக்கு ஒரு ஏமாற்றம். அவர் இங்கே இல்லை. ஆனால் கர்த்தரோ அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு நட்சத்திரத்தை என்ன செய்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி இருந்தார். வெளியே வந்தபோது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் கண்டு சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளை இருக்கு விளக்க வரைக்கும் என்ன செய்தது? அந்த நட்சத்திரம் அவர்களை நடத்தி கொண்டு போயிற்று. தேவனுடைய பிள்ளையே, உடைய வழிகள் நெருக்கம் உள்ளதா இருக்கிறதா? வழி பாதை தெரியாதபடிக்கு திகைத்து கொண்டு இருக்கிறாயா? நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உன்னை நடத்துகிற ஒருவர் உண்டு, அவரை நோக்கி பார். ஆண்டவரே, நான் எப்படி நடக்க வேண்டும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிப்பாயனால்
அவர் உன்னை நேர்வழியாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய வசனத்தில் ஓசியாவின் புஸ்தகம் 11 நான் எப்ராயீமை கைப்பிடித்து என்ன செய்தேன், நடக்க பழகிற, கைப்பிடித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்தினார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கிற வழியிலே வசனம் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறேன், உன் தேவனாய கர்த்தர் நானே. சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை என்ன செய்வேன், நடுவே காட்டுவேன். அவர் காட்டுகிறவரும் நடத்துகிறவருமாய் காணப்படுகிறார். ஐயா, எங்கே போக வேண்டும் என்று தெரியாதபடிக்கு திகைத்து கொண்டிருக்கிறோமா? வழிகள் அறியாதபடிக்கு காணப்படுகிறோமா? ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படிக்கு தன்னிடத்திலே உண்மை உத்தவமான உக்ரானக்காரனாகிய ஒரு வயது சென்ற மனுஷனை அழைத்தான். எலியேசரை அழைத்து அவனிடத்திலே சொன்னான், கானானியரிடத்திலே நீ பெண் பார்க்காதபடிக்கு நீ என் ஜனங்களிடத்திலே போய் என் குமாரனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து நீ என்ன செய், அழைத்து கொண்டு வா. பெரிய ஒரு பொறுப்பு. பெண் பார்ப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் ஒரு உத்தம ஊழியக்காரனாய் காணப்பட்ட அந்த மனுஷன், முதலாவது ஆபிரகாமுக்கு அவன் வாக்கு கொடுத்து விட்டு நான் அப்படியே செய்வேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தவனாய் புறப்பட்டு போனான். போகும்போதே அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும், நீ தர வேண்டும். ஒரு அடையாளம் இட்டால் குறிப்பிட்ட அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அந்த கிணற்றண்டையில நின்று கொண்டு சாயங்கால வேளையில தன் மந்தையை தன்னுடைய ஒட்டகங்களை மடக்கி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான். சாயங்கால வேளையில பெண்கள் தண்ணீர் முள்ளும்படிக்கு வருவார்கள். நான் ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணீர் கேட்பேன், எந்த பெண் துறவில இறங்கி தண்ணீரை எனக்கு கொடுப்பேன் சொல்லுகிறது மட்டுமல்ல, உங்களுடைய ஒட்டகங்களுக்கு என்ன செய்வேன், வார்ப்பேன் என்று சொல்லி எந்த பெண் சொல்கிறாளோ அவளே என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற பெண். ஒரு அடையாளம் விட்டு ஜெபித்தான் இப்படிதான் என்று சொல்லி அந்த நேரம் பார்த்து ரெபேக்கால் கடந்து வந்தால் அவளை பார்த்து கேட்டால் குடிக்க தண்ணீர் கொடும் என்று சொல்லி அவள் தன் குடத்தை சாய்த்தால் மாத்திரமல்ல, துறவிலே இறங்கி தண்ணீரை மொண்டு தன் அவளுடைய ஒட்டகங்களுக்கு என்ன செய்தால், வார்க்கிறவளாய் காணப்பட்டார். சாதாரண காரியம் அல்ல. ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பது லேசானது, அல்லது ஒரு செம்பு தண்ணீர் ஒரு ஜக் தண்ணீர் கொடுப்பது லேசான ஒரு காரியம். ஆனால் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்ப்பது என்பது அசாதாரணமான காரியம். காரணம், ஒவ்வொரு ஒட்டகமும் ஏறக்குறைய 200 அதிகமான லிட்டர் தண்ணீர் குடிக்கும். இந்த எலியேசர் கொண்டு வந்தது ஒரு ஒட்டகம் அல்ல, எத்தனை ஒட்டகம், 10 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறார். 10 × 200 எவ்வளவு ஆகுது, 2000 லிட்டர். ஒரு லாரியை கொண்டு வந்து நிறுத்தணும், அவ்வளவு தண்ணீர் குடிக்கும். ஆனால் 2000 லிட்டர் தண்ணீரையும் எங்கிருந்து, பைப்பை திறந்து விட்டு பிடிச்சி கொண்டு வந்து ஊத்தல, துறவுக்குள்ளே இறங்கி மறுபடி ஏறி ஒவ்வொரு குடமாய் கொண்டு வந்து என்ன செய்தால், ஊற்றுகிறவளாயிருந்தார். அதுவரைக்கும் இந்த எலியேசர் எப்படி இருந்தான் தெரியுங்களா, பொறுமையாய் பார்த்து கொண்டே இருந்தான், வாங்கி கூட ஊத்தலையா. காரணம், அவருடைய தாழ்மையை அவன் பரிசோதித்தான், அவருடைய உபசரிப்பை அவள் பரிசோதித்தான், அவருடைய கீழ்ப்படிதலை பரிசோதித்து பார்த்தான். எல்லாம் அவளுக்குள்ளே அந்த நல்ல குணாதிசயங்கள் அவளுக்குள்ளே காணப்பட்டது. அவளுக்கு சில பரிசு பொருட்களை கொடுத்தான்.
தங்குவதற்கு இடம் கேட்டான். வாரும் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனான். லாபான் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு ஒட்டகங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய பணிவுடைகளை செய்தான். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் அந்த ரெபேக்காளை ஈசாக்குக்கு பெண்ணாக நியமித்து என்ன செய்தால் அழைத்து கொண்டு போனான். சொல்லுகிற இந்த பெண் தான் கர்த்தராலே நியமிக்கப்பட்டவள் என்று நான் என்ன செய்வேன், அறிந்து கொள்வேன். கர்த்தராலே நியமிக்கப்பட்டவள் இவள்தான் என்று நான் அறியும்படிக்கு அவன் அடையாளத்தை வைத்தால் அப்படியே சம்பவித்தது. கடைசி அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா, என் எஜமான குமாரனுக்கு பெண்ணை கொடுக்கும்படி என்னை நேர்வழியாய் நடத்தின கர்த்தருக்கு சொல்லுவோமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சனமே, கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர், சரியாய் நம்மை நடத்துகிறவர். அவருடைய வழிகளை நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வழிகள் தான் உயர்ந்தவைகள், அது ஆச்சரியமானவைகள், அவள் மேலானவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். தேவன் நமக்கு காட்டுகிற பாதையிலே நாம் நடப்போமானால் ஒரு நாள் நமக்கு இடரல் என்பது இல்லை, பிரச்சனை என்பது இல்லை, சரியா எல்லாம் ஸ்மூத்தாய் போய்கொண்டே இருக்கும். அருமையானே, அப்படியே ஒருவேளை பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் அவர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற எப்படிப்பட்டவர், வல்லவராய் காணப்படுகிறார். ஆகினால ஒரு கழுகினுடைய வழி ஆகாயத்தில் எப்படி நாம் அறியோமோ அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகளையும் நாம் என்ன செய்யோம், அறியோம். ஆனால் அவர் சரியாய் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிப்போம். ஆனால் யோபின் புஸ்தகம் 39:27-29 பார்க்கலாம். தங்கி வாசம் பண்ணும், அங்கே இருந்து இறையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்தில் இருந்து அதை பார்க்கும். மூன்றாவது ஒரு கழுகினுடைய சுபாவம், அது உயரத்தில் காணப்பட்டாலும் அதன் கண்கள் எப்படி பார்க்கிறதா, தூரத்திலிருந்து பார்க்கிறது. இந்த காலை வெளியிலே ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தர் எங்கே இருக்கிறார்? சற்று நேரத்துக்கு முன்னதான் நீங்க வசனத்தை வாசித்தீங்க, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். 11:3 எடுத்து வாசி. 11:3 பைபிள் மாத்துறது இல்ல, இதுவே அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது. நீதிமான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து அவர் என்ன செய்கிறாரா, மனு புத்திரரை சொல்லுங்க, பார்க்க வேண்டுமா? அவருடைய கண்கள் பார்க்கிற, சரியா சொல்லு, அவருடைய கண்கள் மனுபுத்திரர். இருங்க இருங்க இருங்க, அங்க ஒரு பிள்ளை சொல்லிட்டு இருக்கா, பார்க்கிற, சரியா சொல்லு, பார்க்கிற தேவன் அப்படிதானே பார்க்கிறாரா? என்ன சொல்ற, பார்க்கிறார். சரி, எங்க இருந்து பார்க்கிறாரு? பரலோகம் எங்க இருக்கு? நம்ம பார்க்கிற முதல் வானம் அல்ல, இது மேகமண்டலம், அதற்கு மேல இருக்கு. மூன்றாவது வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று சொல்கிறார். அதற்கு மேலாய்த்தான் கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிறது. அவ்வளவு தூரத்திலிருந்து கர்த்தர் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறாராம்? எத்தனை பேர் உண்மை நினைக்கிறீங்க?
இந்த அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் எங்கிருந்து பார்க்கிறார்? பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அதுவும் சொல்லப்பட்டிருக்க 34:16 என்று நினைக்கிறேன், வாசிப்போமா? நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறதா? உற்று பார்க்கிறது. யார? நீதிமான்களை. இந்த அறை வீட்டுக்குள்ள எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க? நிறைய பேர் இல்ல போல இருக்கே, துக்கமா இருக்கு. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கீங்களோ? இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கீங்களோ? ஒரு அல்லேலூய சொல்லுங்களே எல்லாரும் சேர்ந்து. கிறிஸ்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவன ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறது. என் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நோக்கமாய் இருக்கிறது. நாம் எங்கு போனாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை என்ன செய்யும்? தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்த கர்த்தர், அவருக்கு தெரியும் ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று. ஆனால் அவனை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் விருட்சங்களுக்குள்ள என்ன செய்கிறேன்? ஒளித்து கொண்டிருக்கிறேன். காரணம், நான் நிர்வாணியாயிருப்பதினாலே. இந்த நாளிலே அருமையான தேவ ஜனமே, நாம் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாயிருக்கவே முடியாது. எபிரேயருக்கு நிருபம் 4:12 பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான, அவருடைய வார்த்தைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சர்வத்தையும் அவர் என்ன செய்கிறவர்? நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வெளியில் இந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். பார்வைக்கு மறைவாக. அருமையான சங்கீதக்காரன் 139 சங்கீதத்திலே சொல்கிறான், கர்த்தாவே உமது பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நாம் எங்கே நம்ம என்ன செய்ய முடியாது? ஒழித்து கொள்ள முடியவே முடியாது. அவருடைய பார்வை நம்மேல் எப்போதும் காணப்படுகிறது. அவர் நல்லோரையும் பொல்லோரையும் என்ன செய்கிறவர்? நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலையில வேளையில ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தருடைய கண்கள் எப்போது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நடக்கிற வழிகள், நீங்கள் போகிற பிரயாணங்கள், நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆயினால்தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போதெல்லாம் உங்களை தப்பு வைக்கிறார். ஆபத்துகள் வரும்போதற்கு நீங்கள் ஆக்கி விடுகிறார். காரணம், அவருடைய பார்வையிலே நான் காணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரனை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட காணப்படுவோம். 4 காரிய வசனம் சொல்கிறது, சங்கீதம் 103:5 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார், கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் பலத்தை உடையவராய் காணப்படுகிறார். ஒரு கழுகு வாழ வயதாகும் போது ஒரு மொட்டையான பாறையிலே படுத்துக்கொள்ளும், ஆகாரம் ஒன்று சாப்பிடாது, அதன் இறக்கைகள் எல்லாம் பிடுங்கும், பிடுங்கி எரிந்து விடும். இறக்கை இல்லாதபடிக்கு மொட்டையாய் அது படுத்து அந்த பாறையினுடைய சூடை உள்வாங்கி அதில் இருக்கிற கொழுப்பு தன்மையெல்லாம் கரைந்து போனேன். சில நாட்கள் கழித்த பிறகு
லேசாய் சட்டைகள் முளைக்க ஆரம்பிக்கும். முடி முதல் சட்டைகள் நன்றாய் முடி முளைத்த பிறகு அது வேகமாய் ஓங்கி அடித்து என்ன செய்யுமாம், உயர எழும்புகிறதாய் காணப்படும். அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அவருடைய பலன் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, குன்றி போவது இல்லவே இல்லை. இதை செய்யக்கூடுமோ என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் செய்ய அவர் எப்படிப்பட்டவர், திராணி உள்ளவராய் காணப்படுகிறார். அதைத்தான் இது காட்டுகிறது. எதையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் அவர். அருமையாளே, ஒருவேளை உங்களை தீச்சூளைக்குள்ளே போடும்படிக்கு கர்த்தர் அனுமதித்தாலும், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போல கர்த்தர் அவளை தப்புவிப்பதற்கு அவர் நடுவில் இறங்கி கிரியை செய்ய எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். தானியலை போல சிங்க கெமிக்குள்ளே போடப்பட்டாலும் அதற்குள்ளேயும் இறங்கி அவனை விடுவிக்க, சிங்கங்களின் வாய்களை கட்ட கர்த்தர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, எவைகளும் அவருக்கு சாதாரணமானவைகள் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் விரும்புகிறேன். நம்முடைய பார்வைக்கு அசாதாரணமாய் இது கூடுமோ என்று சொல்லி தோன்றும், ஆனால் ஒன்று சாத்தியம் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி ஒன்று போட்டார்கள். அதில் அமெரிக்க தேசத்தில் 112 வயது ஒரு பெண்மணி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை வயசு, ஆச்சரியமா இருக்குல்ல. கீழே எழுதப்பட்டிருந்தது, சர்வ வல்லவராலே எல்லாம். எத்தனை வயசு சொல்லுங்க. இங்க 30 வயசு ஆனதுமே வைத்த தடவி தடவி பார்த்துட்டு இருக்க, என்ன உன்ன ஆகலையா ஆகலையான்ட்டு. கத்தராலே எல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்லன்னா ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. சர்வ வல்லவராலே எல்லாம் ஆகும். வயதல்ல பெரிய காரியம் சொல்றாங்க. வழிபாடு நின்று போயிற்று சாராளுக்கு, கற்பம் செத்து போயிற்று. ஆபிரகாமுடைய சரீரமும் என்ன செய்தது, செத்து போயிற்று. எல்லாம் செத்து போயிற்று, ஆனால் கர்த்தர் ஈசாக்கை தந்தாரே, அது அவருடைய சர்வ வல்லமை அல்லவா. சகரியா சொல்லுகிறான் தூதனிடத்திலே, தூதனே நாங்கள் இருவரும் முதிர் வயதுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். வயதெல்லாம் போயிருச்சு, இப்ப போய் இந்த செய்தியை சொல்றியே. அருமையானவர்களே, கர்த்தருக்கு வயது ஒரு காரியமே அல்ல. ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் காணப்படுகிறார். டாக்டர்கள் சொல்லலாம், மனுஷர்கள் சொல்லலாம், இது ஆகாது என்று சொல்லி, முடியாது என்று சொல்லலாம், ஆனால் கர்த்தரால் ஆகுமே. என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லவர். வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படியாக வாசிக்கிறோம், ரோமருக்கு நிருபம் 4:16. ரோமருக்கு நிருபம் 4:16 வாசிப்போமா, 17 வசனம். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று, உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் என்னானான், தகப்பனானான். அவர் எப்படிப்பட்டவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். இரண்டாவது என்ன செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர்.
தேவன் பூமியை உருவாக்கின போது ஆழத்தின் மேல் இருள் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், உச்சரித்தார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். சகல காட்டு மிருகங்களும் நாட்டு ஜீவன்களும் உண்டாக கடவதென்றால் ஒரு நெடுவிலே எல்லாம் உண்டாயிற்று. இந்த நாளிலே உங்களோடு நான் சொல்லுகிறேன், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை சாதாரணமானதல்ல, எதையும் சாதிக்கும். அடுத்த காரியம், ஐந்தாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:31 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகிறார்கள். அவர்கள் நடந்தாலும் என்ன செய்யார்கள்? கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்லவே அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்கிறவர் அல்ல, உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி ஒரு 5 பேர் வர்றாங்கன்னு வைங்க, காலையில 8 மணிக்கு வந்துடுறாங்க. நீங்க உடனே என்ன செய்வீங்க? அறக்க பறக்க இட்லியை ஊத்து சட்னி ஆட்டு இதையோ ஒன்று செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி காலையில் வச்சுருங்க. மத்தியானம் இன்னொரு 10 பேர் வர்றாங்க இன்னொரு ஊர்லேருந்து, என்ன செய்வீங்க? ஏன்னா ஏற்கனவே 5 பேர் வந்தாங்க, இப்போ 10 பேர் அந்த வீட்டுக்காரரை கூப்பிடுவீங்க குசு குசுன்ட்டு. ஏங்க 15 பேருக்கெல்லாம் சோறாக்குறது கூடாத காரியம். பக்கத்தில் ஆரியபவன் இருக்கு, ஆனந்தாஸ் இருக்கு, அங்கிருந்து பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க, வீட்டில் செஞ்ச மாதிரி அள்ளி போட்டுடலாம். அவங்களுக்கு தெரியாதா எத்தனை ஹோட்டலில் சாப்பிட்ட ஆட்கள்? நம்ம இப்படி தான் என்ன செய்கிறோம், ஆளை கண்டதும் சோர்ந்து போய் விடுகிறோம். நீ செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது. நல்லா கவனிப்போம். இந்த காலையில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், வசனத்தை வாசிப்பு 28 வசனத்தை வாசி, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? புத்தி ஆராய்ந்து முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இவ்வளவு செஞ்சிட்டேன், இனி என்னால செய்ய முடியாது. சில பேர் சொல்றாங்க பாருங்க, உனக்கு எத்தனை தான் கொடுத்தேன், நீ கொஞ்சமாயிலும் மேலுக்கு வருவேன்னு பார்த்தேன், நீ இன்னும் என்ன செய்யலை, இப்படிதான் இருக்கிறேன். எத்தனை ரூபா கொடுத்தாச்சு உன் பிஸ்னஸ் நான் கொடுத்து கொடுத்து பார்த்தேன், நீ மேலுக்கு வர்ற மாதிரியே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க. இனி எங்கிட்ட கையை எதிர்பார்க்காது, நீ என்ன செய்வியோ நீ கரணம் பாஞ்சுக்கன்றுவாங்க. மனுஷனுடைய வேலையெல்லாம் சோர்ந்து போவது, செய்ய முடியாது என்று சொல்லி மறுப்பது. ஆனால் தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்லவே அல்ல. எதிலே? உன்னை போஷிப்பதிலே, உன்னை வழி நடத்துவதிலே, உன் தேவைகளை சந்திப்பதிலே, உன்னுடைய சகல காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போவது இல்லவே இல்லையா? அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் கையை திறக்க அவைகள் என்ன செய்யும்? வாங்கிக் கொள்ளும். ஒவ்வொரு நேரமும் அந்தந்த சரியான நேரத்தில் தம்முடைய கையை திறக்கிறார். ஐயா எல்லா வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். சோர்வு மனிதனுக்கு வரும், ஆனால் தேவன் தம்முடைய கிரியைகளில் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:16 வசனத்தை வாசிப்போம். 49:16 கூடிக்கொண்டு 49:16
கண்மலை வெடிப்புகளில் வாசம் கண்மலையின் வெடிப்புகளில் வாசம் பண்ணுகிறீர். மேடுகளின் உச்சியை பிடித்து மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன்னாலின் பயங்கரமும் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. கழுகை போல உயரத்தில் கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் உன் கூட்டை கட்டினாலும் போதும். கழுகு எங்கே கூட்டை கட்டுகிறது? உயரத்தில் கூட்டை கட்டுகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவரும் இந்த பூமியிலே நமக்கு ஒரு வீட்டை கட்டவில்லை. நான் குடியிருக்கதெல்லாம் வீடு தராரு, ஆனால் நிரந்தரமாய் வாசம் பண்ண ஒரு வீடு கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டி உண்டாக்கி வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின. எபிரேயர் 11 அதிகாரம் திருப்புங்க, எபிரேயர் 11 வாசிங்க பார்க்கலாம். இடதுகை பக்கம் ஆபிரகாம குறித்து சொல்லும் போது தேவன் தாமே, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக அவன் என்ன செய்திருந்தானா? காத்திருந்தான். யார் கட்டினது? தேவன் தாமே. தேவனே கட்டுகிறார். என்னத்தை கட்டுகிறார்? வீட்டை கட்டுகிறார். யாருக்கு? தம்முடைய பிள்ளைகளுக்கு. அவருடைய கூடு அங்க இருக்கு, அவருடைய வீடு அங்க இருக்கு, அவர் அங்கே இருக்கிறார் பரமசியோனில. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணுகிறார். யோவான் 14 வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என் வீட்டுக்கு என்ன செய்வேன்? அழைச்சு கொண்டு போவேன். கண்மலையின் மேல் கழுகு தன் வீட்டை கட்டினது போல அவர் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு வீடு என்ன செய்யப்படுகிறது? ஆயத்தப்படுகிறது. ஆயினத்தார் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பியர் 3:20 வசனத்தில் சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நல்லாக கவனிப்போ, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. எபிரேயர்கள் நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அந்த வீட்டை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா, 13:28 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு. ஐயா, தேவன் அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு காத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்களும் நானும் கிருபையை பற்றி கொள்வோம். ஒருவரும் தன்னை குறித்து என்ன செய்யலாகாது? மேன்மை பாராட்டாகாது. நாம் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அதில் நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. கழுகு சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமக்கிறவர். கழுகினுடைய வயல்கள் மேன்மையான வழிகளைப் போல கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவின் வழிகள் மேன்மையான வழிகள். கர்த்தர் கழுகு உயர இருந்து தன் பார்வையை கீழ் நோக்கி பார்க்கிறது போல கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய பார்வையை தம்முடைய மனுப்புத்தர் மேல் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். 4வது காரியம், அவர் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை, நன்மை செய்கிறதில்லை. அவர் சோர்ந்து போகாதபடிக்கு எப்போதும் என்ன செய்கிறவர்? நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். 5வது காரியம், அவர் எப்போதும் சர்வ வல்லவராய் காணப்படுகிறவர். 6வது காரியம், நமக்காக ஒரு வீடு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் முழங்கால்படியிடுவோமா? ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய சுபாவம் ஒரு கழுகினுடைய சுபாவத்தை போல காணப்படுகிறது. அவர் உங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தாரே,
2018 நமேமாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்களை ஆச்சரியமாய் சுமந்து வந்திருக்கிற கர்த்தரையா, உங்களுடைய வழிகள் எல்லாம் சாதாரணமானவைகள், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் மானது, ஆனால் கர்த்தருடைய வழிகளோ மேன்மையான வழிகள். கர்த்தர் உங்களை கீழல்ல மேலாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை வாழல்ல உங்களை தலையாக்கும் பிடிக்க விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஐயா, நீங்கள் இந்த உலகத்தில் பாவிகளாய் ஜீவித்து வந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை குறித்த நினைவும் நமக்கான வழிகளும் எப்படிப்பட்டது என்றால் மேன்மையானவைகள். அதற்காய் தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய வழிகள் எல்லாம் உன்னதத்தை நோக்கும் வழிகளாயிருக்கிறது. ஐயா, வேதம் சொல்லுகிறதே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது விதமாய் சொல்கிறார், நீங்கள் பூமிக்குரியவர்களே அல்ல, மேலானவர்களை நாடுங்கள். உங்களுடைய வழிகள் மேன்மையுள்ள வழிகளாயிருக்கட்டும். கர்த்தர் என்னை எவ்வளவாய் உயர்த்துவார் என்கிற அந்த மேன்மையான வழி நமக்கு இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய வழியிலே நடப்பேன், அவரனை நடத்துகிற பிரகாரம் நடத்தட்டும், அவருடைய வழியிலே நான் நடப்பேன். மூன்றாவது, அவர் மேலே உன்னதத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கிறவர். கர்த்தருடைய கண்களுக்கு நாம் மறைந்து போகவே முடியாது, எப்போதும் கவனித்து பார்க்கிறவராயிருக்கிறார். ஐயா, அவருடைய கண்கள் எப்போதும் நோக்கி பார்க்கிறது. தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை போஷிக்கும்படிக்கு கர்த்தர் சாரிபாத்தில் ஒரு விதவையின் மேல் கண் வைத்தார். அவனை கொண்டு அவளை கொண்டு பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தாரே. எந்த வழியில நடப்போம் என்று நீ அறியாதிருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கண்கள் உண்மை நோக்கமாயிருக்கிறது. அவர் உன்னை சரியாய் பார்க்கிறவர், நேர்த்தியாய் கவனிக்கிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். அடுத்தபடியாய், அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லையா, நன்மை செய்கிறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல. இதுவரைக்கு எத்தனையோ நன்மை உனக்கு செய்திருக்கிறார், அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. இன்னும் கர்த்தரிடத்துல கேள், கர்த்தர் உனக்கு தருகிறவராய் காணப்படுகிறவர். மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லவர். ஐயா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மாத்திரமல்ல, கடைசியாய் ஒரு வீடு கண்மலையின் மேல் கழுகு கட்டுகிறது போல கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு வீட்டை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார். நம்மை ஒரு நாள் அங்கு மேலே கொண்டு போவார். கர்த்தருடைய வல்மை, கர்த்தருடைய காரியம் எல்லாம் உன்னதத்திற்குரியதாயிருக்கிறது. இந்த பூமிக்குரியது அல்லையா. பூமிக்குரிய வீடாகி இந்த சரீரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத வீடுண்டு நமக்கு பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உன்னதத்தை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் இப்பொழுது விசுவாச பாதையில் வந்திருக்கிறோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நாம் மர்வமாக்கப்பட்டவர்களாய் நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரலோகத்தில் போய் சேர நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்கு ஆயுஸ்தோத்திரம். இந்த காலை வழியில நீ எங்களோடு பேசினேன், உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஆயுஸ்தோத்திருக்கிறையா. நீர் எங்களை சுமக்கிறவர், உங்களுடைய வழிகள் உன்னதமான வழிகள். ஐயா, உங்களுடைய பார்வை எங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கிறது. நீர் சர்வ வல்லவராய் காணப்படுகிறீர். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகிறது இல்லை. மாத்திரமல்ல ஐயா, நீர் எங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அந்த மேன்மையான வீட்டில் நாங்கள் வந்து வாசம் பண்ண இந்த நாட்களில் நாங்கள் உண்மை உத்தவமாய் பரிசுத்தில உறுதி உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பூலோகத்தின் மேல் எங்களுடைய நாட்டமெல்லாம் குறையட்ட ஐயா, மேலோக நாட்டம் எங்களுக்குள்ள அதிகரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வரை காயத்தப்படுத்தும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.